மச்சான் நான் ஒரு விளாக் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன கண்டென்ட் போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும் போது தான் என் நண்பன் சொன்னால், மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு மட்டும் ஓகே சொல்லிச்சுன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிட்டிட்டு வைக்கின்றான்னு சொல்லிட்டு 300 ரூபாயை பக்கி பையன் தூக்கிட்டு வந்தான். சரிடா ஈவினிங்க்கு மேலே நம்மளும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ரெடியாகி வந்தேன்னா அவன் என்னன்னா, மச்சான் அந்த பொண்ணு எனக்கு நோ சொல்லிடுச்சுடா அப்படின்னு சோகமாக ஒரு சென்டிமெண்ட்டை போட்டான். சரி மச்சான் தப்பில் விடு, அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொன்னதுக்கு ட்ரீட் வேடான்னு சொல்லி அந்த 300 ரூபாயை சுட்டிட்டு நாங்கள் வந்த ஹோட்டல் பேர் தான் அக்ஷரம். ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் நாக்கில் டெம்ட் ஏற்றுற மாதிரி சுட சுட பரோட்டாவை போட்டுருந்தாரு. நானும் சரி போய் அண்ணே 6 செட்டு பரோட்டான்னு சொல்ல அந்த அண்ணன் அழகாக பரிமாறிட்டு இருந்தார். நானும் சரி பரோட்டாவில் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஸ்டைலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பரோட்டாவை நாலா பக்கமாக பிச்சுட்டு நடுவில் கறியை வச்சுட்டு பரோட்டாவை தூக்கி வாயில் வச்சா டேஸ்ட்னா டேஸ்ட்டு, அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. பரோட்டா ரொம்ப ஆடாமும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கடை பரோட்டா சாப்பிட்டதுக்குமா பரோட்டான்னு இருக்க பேர் கேட்டாலே அக்ஷரம்னு இருக்க வார்த்தை தான் என் மைண்டில் ஓடுற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பரோட்டா. அதாவது நாங்கள் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பரோட்டா உக்கி சாப்பிட்டுருந்தா எங்கள் தலைவன் எனக்கு லவ் தான் மிக்ஸ் ஆகலை மச்சான், பரோட்டாவில் சால்னாவும் மிக்ஸ் ஆகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பரோட்டாவே வேணாண்டா என்னை விட்டுடுங்கடான்னு சொல்லி அழுவாத குறையா போய் தனியாக உட்காந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இன்னும் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா 300 ரூபாயில் இன்னும் 70 ரூபா பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த 70 ரூபாயும் நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டு தான்டா அவனை விடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணோம். காசு வெறும் 70 ரூபா இருந்ததுனால கொத்து பரோட்டா ஒன்று தான் வாங்க முடிஞ்சது. அந்த ஒரு கொத்து பரோட்டாவை 1/7 போகணுன்ற முடிவுனால எங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிது. மச்சான் எனக்கு அதிகமாக வேணும் உனக்கு அதிகமாக வேணும்னு சொல்ல ஆரம்பிக்க கடைக்கார அண்ணன் கூப்பிட்டேன், அண்ணன் இந்த ஒரு பரோட்டாவை 7 பேருக்கு நீங்கள் பிரித்து வைங்க, 7 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கணும், கொஞ்சம் கூட அதிகமாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் பிரித்து வச்சோம். கொத்து பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லா காரம் தூக்கம் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராகவே இருந்துச்சு. குறைன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த கடையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொத்து பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், பட் பெஸ்ட்டு நம்பர் 1 பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் பரோட்டாவை தான் சூஸ் பண்ணுவேன். கடலூர் கோண்டூர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அக்ஷயம் ஹோட்டலில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் இந்த அக்ஷயம் ஹோட்டல் பரோட்டாவை ட்ரை பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட டேஸ்ட்டு நான் இதுக்கு மேலே அதை சொல்ல விரும்பலை. சரியான டேஸ்ட்டு கோண்டூரில் இருக்குது கடலூரில், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுல வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 10 ரூபா இருக்கும் மச்சான், அந்த 10 ரூபாவும் கரைச்சிட்டு தான் விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு விட்டுறானுங்க. நாங்களும் 5 ரூபாய் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் RTR Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.